GPSHealthOnline.com அனைத்து அல்லது மூலமாக மருத்துவ தேவைகளை கன்சல்டேஷன் என்னை ஒன்பது மாதங்களாக நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் காவல்துறைக்கு பொறுப்பான சண்டியர் என்னை கைது செய்தார் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரையாவது கைது செய்ய போவதாக அறிக்கை விடுவதற்கு முன்னர் அவர் என்ன சொல்லியுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பேசியிருந்த நாற்பத்தி எட்டு நிமிட ஊடக சந்திப்பு காணொலியை அவருக்கு பார்த்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது அவர் வெளியில் வைபவங்களுக்கு சென்று வந்ததும் உணர்ச்சி வசப்பட்டு கைது செய்வதாக கூறினார் அவரிடம் சாட்சி இருப்பதாகவும் எனக்கும் உழித்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதே போல் மாவநல்லை சிலையுடைப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறினார் இந்த நாட்டில் நான் அன்றும் அன்றைய ஊடக சந்திப்பிலும் நான் என்ன கூறினேன் இனவாதம்

தலையீடு செய்தவர் அவர்தான் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறுவதை போல் அவரை விளக்கி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படியானால் இதைவிட விமர்சனம் செய்த லன்சா உள்ளார் இதைவிட கருத்து தெரிவித்த விவால் வீரவன்ச உள்ளார் உதய கம்மன் உள்ளார் வாசுதேவ உள்ளார் இவர்கள் அனைவரும் இருக்கும் போது அவர்களுக்கு மட்டும் பதவி விலகுமாறு கூறுகின்றார் ஆனால் சுசில் பிரேம தெரியாது அவரை பதவி விலக்கி விட்டார்கள் என்று ஆனால் சுசில் பிரேம ஜாயந்த செய்த நாடகம் தான் எனக்கு பிடிக்கவில்லை அவரிடம் மோட்டார் வாகனம் ஒன்று இல்லை அவர் சம்பாதிக்கவே இல்லை அவர் முச்சக்கர வண்டியில் தான் சாதாரணமாக சென்றார் ஆனால் அவருக்கு வெளிநாட்டில் இருப்பவை தொடர்பாக நான் கூற விரும்பவில்லை அவர் வழக்கறிஞராக சேவை செய்து உழைக்கவில்லையா அவருக்கு எங்கும் வெளிநாட்டிலும் வீடுகள் இல்லையா ஆகவே இவ்வாறான பொய் நடிப்புகளை மக்களுக்கு காட்டக்கூடாது மக்களுக்கு காட்ட வேண்டும் நான் நேர்மையானவன் என்று அவர் கொள்ளையடித்தார் என்று நான் கூற மாட்டேன் ஆனால் இந்த நாட்டிற்கு கழிவு எரிபொருளை இறக்குமதி செய்தவர் என்று கூற முடியும் ஜனாதிபதிக்கு குழப்பம் இன்னும் நிறைய நாடகங்கள் முன்னால் வர உள்ளது அனைத்தையும் பார்ப்பீர்கள்